சவுச்சவ் பொரியல் சௌச்சவ் பருப்பு கூட்டு சாப்பிட்ருப்பீங்க சவுச்சவ் மோர் கூட்டு சாப்பிட்ருக்கீங்களா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கடலை பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் சதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் சவுச்சவ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு அப்புறம் உளுந்தம்பருப்பு அப்புறம் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் நம்ம வேக வச்ச சவுச்சவோ அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் அரைச்சி வச்சுருந்திங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான சௌச்சவ மோர்கூட் ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்